எல்லா புகழும் இறைவனுக்கு. புதிதாக அறிமுகமான ஒரு நண்பரோட ஒரு அறிஞர் நடந்து போய்கிட்டு இருக்கார். ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வெயில் நேரம், ஒரு மத்தியானம் 3 மணி இருக்கும். ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால ஒரு மரத்தினுடைய நிழலில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றாங்க. யதார்த்தமாக கண் அசந்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. விழித்து பார்க்கும்போது அது சாயங்காலம் ஆயிடுது. கூட வந்தார் இல்லையா புதிதாக அறிமுகமான அந்த நண்பர் எழுந்து நின்று அந்த மரத்தை அப்படியே பார்க்குறார். பார்த்துட்டு இப்படி சொல்கிறார், இந்த மரத்தில் பூக்கவும் பூக்காது, காய்க்கவும் காய்க்காது, இது ஒரு உதவாக்கிற மரம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இதை கேட்ட அந்த அறிஞருக்கு கோபம் இருக்கிறது. இவ்வளவு நேரம் அந்த மரத்தினுடைய நிழலை அனுபவித்த பிறகு அந்த மரத்தை சில நிமிடங்களிலேயே பழிக்கக்கூடிய நீ பழகுவதற்கு தகுதியற்றவன், உன்னுடைய நட்பை நான் இந்த நிமிஷமே முறித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஒரு ஒரு விருந்துக்கே போயிருப்பாங்க. அங்கே நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி அதில் எண்ணெய் அதிகமாக இருந்தது, உப்பு குறைவாக இருந்ததுன்னு அந்த உணவையே பழிப்பாங்க. ஆக பயன்பற்ற பிறகு ஒரு விஷயத்தை பழிக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளைக்கு நம்மளையும் அப்படி தான் பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.